நான் திரும்பவும் இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது தான் நான் முதல் முதலாக இந்த ஊருக்கு வந்தேன். அந்த 10 வயசு சிறுவனோட கனவு நேராக போய் சிறைச்சாலையோட கேட்டை திறந்து அந்த ஆளை கொள்ளுங்கிற எண்ணம் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு என்னால் சிறைச்சாலைக்குள்ளே போக முடியல. மனபாரத்தோடு நான் திரும்பி வந்துட்டேன். எல்லாரும் மாதிரியும் எனக்கும் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. கதையில நம்ம எல்லாரும் படிக்கிற மாதிரி மூச்சு முற்ற அளவுக்கு பாசம் கொடுக்கிற ஒரு அப்பா ஒரு அம்மா அவங்களோட பாசக்கார புள்ளனா. என்ன தம்பி காசி என்ன சாவி கொடுங்க. கனகா நம்ம ஜானி சார் வீட்டு சாவி எடுத்துட்டு வா. சின்ன முதலாளி வந்திருக்காரு. எங்க போயிட்டு வரு தம்பி அப்பா அம்மா கூட. சரி இப்ப சொல்லுங்க, உங்க கோயம்புத்தூர் நல்லா இருக்கா இல்ல எங்க மறையூர் நல்லா இருக்கா? அண்ணே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலண்ணே, கோயம்புத்தூர் சிட்டி வாழ்ல கட்டுறது கூட இந்த ஊர்ல தெரியுமா? ஜானி சார் உங்க பையன் சொல்றத கேட்டீங்களா? கோயம்புத்தூர் காரங்களுக்கு எல்லாம் வாழ் இருக்காமா, ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னடா பேசுதெல்லாம்? ஹலோ ஆ சரிங்கண்ணா. நேத்துக்கு இங்க ரெண்டு பேரு பிளாஸ்டிக் இருக்கா பழைய பாத்திரம் இருக்கான்னு கேட்டு வந்தானுங்க, அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் நீங்கயே முதல்லயே சொல்லல. என்னன்னு சொல்றது, ஜன்னல் கம்பி எல்லாம் உடைக்காதீங்க திருடாதீங்கன்னா அவனுங்க பகல்ல வந்து இடத்த பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. சரி போலீஸ் வரட்டும். நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் சொன்னேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன். ரேடியோ வாட்ச் இதெல்லாம் போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க முதல்ல வாங்கி கொடுத்த சாரி போச்சு, அதுதான் வருத்தமா இருக்கு. அண்ணா எனக்கு அர்ஜென்ட் ஆபீஸ்க்கு போகணும், இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். திங்கக்கிழமையாச்சே. அப்படின்னா நீங்க போங்க சார். சரி நான் கிளம்புறேன். போலீஸ் வரும்போது நான் பேசிக்கிறேங்க. போலீஸ்ல சொல்லிருக்க வேண்டாம், போலீஸ்ல அறிவிக்க வேண்டியது நம்ம கடமைங்க. இல்லன்னா திரும்பி இப்படி நடக்கும். முன்னே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப நாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் போலன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். சரி நீங்க தைரியமா கிளம்புங்க சார். இந்தாங்கம்மா. போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. இங்க யாரியா காசுநாத? நீயா? நானா சார். திருட என்னெல்லாம் கொண்டு போனான்னு சொல்லுங்க. ஆ அதுவா சார், ஒரு ரேடியோ அப்புறம் ஒரு வாட்ச். நேத்து காலையில இந்த பழைய பாட்டல் எல்லாம் பொறுக்குவாங்கல்ல அவங்க, ஒரு 4-5 பேர் இந்த ஏரியாவில சுத்தி திரியும் போதே எனக்கு தெரியும். உடனே நான் மாமா கிட்ட சொன்னேன், இவங்க எல்லாம் திருட்டு பசங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு. இல்லையா மாமா? யார் தங்கச்சி? இல்ல சார் என் பொண்டாட்டி. இது உன்னோட வீடு இல்லையா? இல்ல சார் இது என் வீடு இல்ல, நான் வாடகை குடியிருக்கேன் சார். சரி அப்ப இந்த வீட்டுக்கு வீட்டுக்காரர் யாரு? சார் சிட்டி ஆபீஸ்ல மேனேஜர். சார் ஆபீஸ் போயிருக்காரு சார். இந்த வாட்ச் ரேடியோ கண்டுபிடிக்கத்தான் நான் வேலையில் இருக்கிறேன். எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும்? தெரியல சார். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா லட்சக்கணக்கில் காணாமல் போன மாதிரி இருந்தது. கடைசியில் இத்து போன ரேடியோ வாட்ச் தான் காணாமல் போச்சா? உடஞ்ச ஜன்னல் எதுன்னு காமி சார். அங்க அவன் பேரு என்ன
ஜான் இல்ல ஜோன், வேற யாரும் இல்லையா? வைஃப் பேர் அம்பிகா, பையன் பேர் எடிசன். ஓ, ஆமா. இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு? 1000 ரூபாய் சார். 1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சே. அம்பிகா இல்ல வந்த திருட, வேற எதுவும் திருடிட்டு போலிய? கட்ட வாடகை 1000 ரூபாய் இருந்தாலும் வீட்டுல நல்ல கட்டெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. என்ன இங்க பிரச்சனை சார்? இங்க நிக்கிற நாங்க எல்லாருமே இந்த கம்பெனில சீட்டு போட்டவங்க. வீடு கட்டுறதுக்கு, பசங்களோட கல்யாணம், படிப்பு, இதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சமா மிச்சம் புடிச்சு இந்த கம்பெனில சீட்டு போட்டோம் சார். இது தொடர்ந்து 4-5 நாள் ஆச்சு சார். இனிமே நாங்க என்ன சார் பண்றது? நீங்க எல்லாம் இங்க கூடி நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆமா, இந்த கம்பெனியோட மேனேஜர் யாரு? அவன் ஆளு எஸ்கேப் சார். முந்தா நாள் வரைக்கும் அவன் இங்கதான் சார் இருந்தான். என் சீட்டு முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு சார். வர புதன்கிழமை என் பொண்ணோட கல்யாணம் சார். காசு கேட்கும் போதெல்லாம் இதோ தந்துடுறேன் இப்ப தந்துடுறேன் சொன்னானுங்க சார். முந்தானத்தை பார்த்த போது அந்த ஆளு கோயம்புத்தூர் ஹெட் ஆபீஸ் போயிட்டு உடனே வந்துறேன்னு சொன்னான் சார். என் பொண்ணோட கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, அவ வீட்டுக்கு போய் நான் தற்கொலை பண்ணிப்பேன். அது தவிர வேற வழி இல்ல சார். அந்த ஜானியோட வீடு எங்க இருக்கு சார்? இவங்க தான். உங்க புருஷன் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல சார், அங்க ஏதாவது சீட்டிங் நடந்திருந்தா கூட இந்த அம்மாவுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்கா சார்? அந்த ஆள் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு சார். சார் சார் சார், ஆம்பளைங்க இல்லாத வீடு சார். பழனிராஜ் சார், உங்கள் டியூட்டி ஈவினிங் முடிஞ்சிடும் இல்லையா? எஸ் சார். சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இருங்க சார். இந்த ஆளுங்களெல்லாம் வேறு எதாவது சொல்லி அனுப்பு சார். ஈவினிங் நான் வேற ஆளை டியூட்டிக்கு அனுப்புகிறேன். சரிங்க. சார், அது வந்து போடா 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 வீட்டுக்கு போடா. நைட்ல ஒரு நேரம் தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் டெய்லி இங்க தான் இருப்பேன். புரிஞ்சதுல? இத உள்ளவே வர்ற போலீஸ்காரங்க கையெழுத்து போடணும். ஆனா நான் தான் வருவேன்னு வச்சுக்க. ஒரு கிளாஸ் ஒரு சொம்பு தண்ணியும் கூட. நீ ஒன்றும் பயப்படாத, தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போய் போடு. இனிமே இந்த வீட்டுக்கு எவனும் வரமாட்டான். பணம் கொடுத்தவனுங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் புருஷன் நிறைய பேர்கிட்ட 40 லட்சம் ரூபா அடிச்சிருக்கான். பணம் கொடுத்தவனுங்க சும்மா வருப்பானுங்க. அவன் புருஷன் எங்க போனான்னு உனக்கு தெரியாது. அவன் இனி திரும்பி வரமாட்டான். போட்டு கலாட்டா பண்ணாம இருந்தா நான் உன்னை நல்லபடி வச்சுக்குவேன். ஆனா உன்னை நான் சொல்ற வரைக்கும் வேற எவனும் இது உள்ள வர முடியாது. புரியுத? ஒரு வரையில ரெண்டு கத்தி இருக்க கூடாது. ஏய், என்கிட்ட ஓவர் ஆக்டிங் பண்ணாத, அப்படியே கொன்று. ஜாகிரதை.
பயந்து புலம்புற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த ஊர்ல என்னவோ இதெல்லாம் புதுசுன்ற மாதிரி பண்ற. ஒழுங்கா இருந்தான்னு உன் பையனையும் அவனையும் நான் பாத்துக்கிறேன். போலீஸ்காரனோட ஒரு ப்ரொடெக்ஷன். அவன் எப்படியோ உன்னை விட்டு ஓடி போயிட்டான். நான் தான் காத்துக்கிறேன்னு தெரியல. உன்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக பிடிக்கல. நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறதில்ல. உனக்கு நான் தூக்கம் வரலடா கண்ணா, போய் தூங்க. காலைல ஸ்கூலுக்கு போனல்ல. சீக்கிரமா தங்கச்சியான அவங்ககிட்ட கேளு.
ஏமா, நீ எந்திரிச்சு அந்த குழந்தைக்கு பால் குடுமா? எவ்வளவு நேரமா அது அழுதுட்டு இருக்கு. கார்ல கூட்டிட்டு வந்தாரே, அவர் தான் கொடுத்தாரு. நீயே வச்சுக்கோ, அம்மாக்கு வேண்டாம். அம்மா உனக்கு பசிக்குது இல்ல? நீ போய் இந்த பணத்தை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட போ. சார் வணக்கம். இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை, கையில் சின்னதாக அடிபட்டிருக்கு. சரி, விழுந்த போது அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன ரீசனை கேட்கும்போது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மனசு வரல. சரி, தன் புருஷனை கொன்னவனோட குழந்தைய தான் வயிற்றில் சுமக்க வேண்டிய கொடூரமான நிலைமையை தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு செத்தாவது பரிகாரம் தேடலான்னு நினச்சி அந்த மாதிரி முடிவு செஞ்சிருச்சு. அந்த பொண்ணு 10 மாதம் சுமந்ததே அந்த இசக்கியோட குழந்தை தான் சார். ஆனால் அப்போ அவன் மனநில சரியில்லாதனால அந்த சத்தியம் அவனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ரியலி? ஆமாம் சார், ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் சார் நிச்சயமாக சொல்ல முடியும் தான் பெத்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அவளே சொல்கிறா அந்த குழந்தை அவள் ஹஸ்பண்டை கொன்ன இசக்கிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் சார். இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது சார். பரிதாபம் சார். இந்த அண்ணனுக்கு உன் மேலே எந்த விருப்பம் கிடையாது, பாசத்தை மட்டும் என்னால் காட்ட முடியல. அதனால தான் எனக்கு உங்களையும் அம்மாவையும் தவிர வேற யார் இருக்காங்க? எனக்கு புரியுது, உன் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் உன் அண்ணனோட தலையெழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் தங்கச்சி அச்சன்னு உங்கள்கிட்ட பாசத்தை காட்ட நினைக்கும் போது என் மனசில் ஓடி வர்றது என் கண் முன்னாலே செத்து போன என் அப்பாவை தான். ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீ என்னைக்கு என் தங்கச்சி தான். அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா?
சுகமான ராகம் இதுவல்ல சுகமான சங்கீதமே சொந்தங்கள் என்றும் சுகமான சுமையே சுகமுள்ள சுமைகள் என்றும் சுகம் என்னடி சீக்கிரமா வந்துட்ட போல என்னக்கா அன்னைக்கு கல்யாணத்துக்குலாம் போலையா போடி நாத்தனார் கல்யாணத்துக்கு போலன்னா எல்லாரும் அங்க தேடி இருப்பாங்கல்ல அதுதான் வெளியூர்கார இந்த ஊருக்கு வந்து அவங்களோட சாப்பாட்டுல மண்ணு போட்டாலும் இந்த ஊர் பொண்ணோட கைய புடிச்சு இழுத்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு பரதேசியும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான் எவனாவது ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா பல்ல இழுச்சிட்டு நிப்பானுங்க ஆனா இங்க பாருங்க இந்த வியாபாரம் இங்க நடக்காது அப்ப நீங்க கேப்பீங்க இது எந்த ஊரு நியாயம்னு இது ஒரு வித்தியாசமான ஊருங்க இத வித்து குடும்பத்தை பாக்குற மூணு பேர் இந்த ஊர்ல இருக்காங்க
சர்ச்சில் வேலை பார்க்குற தாமஸ் செட்டியாரு அப்புறம் நான், வேற யாரும் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது. இத நான் இவங்கிட்ட எடுத்து சொன்னமா இவன் தான் கேட்கவே இல்ல. வியாபாரம் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன பண்றது சொல்லு. என் கடைக்கு கொண்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனையை பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த ஊர் ரொம்ப மோசம், புரியுதா? இல்ல, நான் வேற வியாபாரம் பாத்துக்கிறேன். இந்த வியாபாரம் வேண்டாம். 6 அடிக்கு மேல இருக்கல, வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கானுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பரதேசியும் 100-500 என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, தெரியுமா? என்னம்மா சூடா இருக்க? வியாபாரம் பண்ண வந்தவன் எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த பக்கமா படுத்துட்டு இருக்கான்? இனிமே அவன் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஊர் பக்கம் கூட தலைவச்சு படுக்க மாட்டான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், வயிற்று பொழப்புக்காக நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ண, இனிமே நீங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு பிரச்சனையா ஆக்கிடாதீங்க. நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுறேனே. பாவம், அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணலான்னு வந்தான். நம்ம பிரச்சனையை அவன் கிட்ட சொன்னோம், நம்ம பிரச்சனை அவனுக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி ஏமா, ஒரு டீ கணக்கு எழுதிக்க. இதோ பாருங்கண்ணே, இதோட உங்க கணக்கு 40 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் ஜிஎஸ்டி கொடுத்துதான் வாங்குறோம், அப்புறம் டீக்கு ஜிஎஸ்டி போட்டுருவேன். சீக்கிரமா வாடி. அக்கா, எனக்கு ஒரு 25 ரூபாய் வேணும்க்கா. நான் டைம் டேபிள் புக் வாங்கணும் எனக்கு. நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்னல்ல. என்னன்னு சொல்ல? டைம் டேபிள் புக். இந்த பொண்ணு என்னென்ன சொல்லுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உனக்கு புரியாதே. 3ஆம் கிளாஸ்க்கு மேல ஸ்கூலுக்கு போயிருந்தா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு. ஆமா, இவர் அப்படியே பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்தாடி சுப்னா, சீக்கிரமா போயிடு. அந்த வியாபாரி வந்துட்டு இருக்கான். அந்த சர்ச் ஃபாதரையும் கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு சரியா மாட்டிக்கிட்டோம் போல. வணக்கம் ஃபாதர், என்ன இந்த பக்கம்? ஒரு வேலை இருக்கு. எங்கடி வாக்கா? அவ வீட்டுக்கு போயிருக்க ஃபாதர். வீட்டில் என்ன, அவன் புருஷன் இருக்கானா? அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? பொம்பளை பசங்கன்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான், அதுக்காக இப்படியா? என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு கிறிஸ்டியன் தான், அதையாவது நினைச்சு பார்க்கணும்ல. இந்த ஊர்ல யாரு என்ன வியாபாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு? மாவட்ட கலெக்டர். அடிச்சனா போய் அண்ணாச்சி தோப்பில் விழுவா. 5 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்ன பார்க்கணும் அவட்ட சொல்லி வை. ஃபாதர், என்ன அவ உடச்சு போட்ட பொருளுங்கெல்லாம் அதுக்கு நஷ்டேடு வாங்கி கொடுத்தா? அப்புறம் சர்ச்சுக்கு என்ன பார்க்க வரும்போது கையை விரிச்சிட்டு வர வேண்டாம்னு சொல்லு. இவரோட ஏகப்பட்ட பொருட்களை அவன் நஷ்டப்படுத்திருக்கா, அதுக்கான நஷ்டேடையும் சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்லு. புரியுதா? இல்லைன்னு போய் அவளை தூக்கி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு டைம் பீஸ், அப்புறம் ஒரு வாட்ச், அப்புறம் ஒரு அண்டாவை தூக்கி என் காலிலே எரிஞ்சிட்டா, இஸ்திரி பொட்டியோட பொடியும் உடைச்சிட்டான், அப்புறம் அப்படி இப்படின்னு. அப்படி இப்படியா? அப்படின்னா என்ன? அது இந்த ஃப்ளாஸ்க்கு அப்புறம் கப்பு. நீ என்னையா இந்த அளவுக்கு கோமாளியா இருக்க? இவ்வளவு பொருட்களை சேதப்படுத்தும் போது நீ எப்படியா அதை பார்த்துக்கிட்டு இருந்த? நீ ஒரு ஆம்பளை தானே? நான் வேண்டான்னு சொன்ன ஃபாதர், ஊருக்காரங்க யாருமே உதவிக்கே வரல. இது எப்போ நடந்தது? இவன் போய் சொல்றான் ஃபாதர், சப்னா அங்கே போனா. அது உண்மைதான், திட்டிட்டு வந்துட்டா அவ்வளோதான், எதையும் சேதப்படுத்தல ஃபாதர். இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபாதர். இதுக்கு மேலே இந்த ஊரில் இருந்தால் என் கை காலை உடச்சிப்பேன்னு இவங்க சொன்னாங்க ஃபாதர். போதும் போதும். அப்புறம் அவள் வந்தா 5 மணிக்கு முன்னாடி என்னை வந்து சர்ச்சில் பார்க்க சொல்லு. இல்லைன்னு வையே. ஃபாதர் காஃபி. நல்ல சூடாக 4 மசால் வடைய பார்சல் பண்ணி கொண்டு. நான் உன்ன பார்க்கலன்னு நினைச்சுக்காத, நல்ல மரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபாதர். இன்னும் கிடைக்கல, கிடைச்ச உடனே நான் வந்துடுவோம் ஃபாதர். ஃபாதர் கிட்ட போய் சொன்னால் போஜனம் கிடைக்காது, தெரியல உனக்கு. சர்ச்சோட கதவாச்சு ஃபாதர், நல்ல மரம் கிடைக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பக்கத்து ஊரில் நான் ஒரு மரம் பார்த்து வச்சுருக்கேன், வேலை பேசி முடித்த உடனே நான் வந்துடுறேன் ஃபாதர். ஃபாதர் மசால் வடை. சரி ஃபாதர், வாங்க. சொப்னா கொஞ்சம் கோவக்காரி, இந்த ஊர்க்காரங்களுக்கு அவன் மேலே பயந்தான். ஆனால் நான் கோவப்பட்டேன்னு வையே, ஒன்றுக்கு போயிடுவான். ஐயே, யோ, ஒன்றுக்கு போவான்னு சொன்னால் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது. நீ எல்லாம் எந்த ஊர்க்காரங்க ஐயா? கோவில்பட்டிங்க. கோவில்பட்டிக்காரன் கேட்டால் கொண்டுடுவான் உன்ன. ஆமா, அன்னைக்கு உன் பேர் என்னன்னு சொன்ன? எடிசன். என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தோணுதா? என்னங்க? இல்ல, உன்னோட நாசமான அந்த பொருட்கள் எல்லாம் எங்கன்னு சொல்லு.
டேப் ரெக்கார்டர் டைம் பீஸ் ஐயோ நான் நாசமா போச்சுன்னு சொன்னது என்னோட டேப் ரெக்கார்டரோ டைம் பீஸோ கிடையாதுங்க முன்னாடி நான் செஞ்சிட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் நாசமா போச்சுன்னு சொன்னேன் சிக்கன் பிசினஸ் பண்ண அப்புறம் மட்டன் பிசினஸ் பண்ண காயம் பிசினஸ் பண்ண அதங்க காயம் பெருங்காயம் நம்ம இந்த குழம்புல சாம்பார்ல போடுவோமே கடைசியில அந்த பிசினஸும் நாசமா போச்சு இங்க பாரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது உள்ள போந்து கோல் போட பார்க்காத கோல் எங்க போடணும்னு நீ சொன்னா போதும் நான் ரெடியா தான் இருக்கேன் உண்மையை சொல்லணும்னா ஒரு பொண்ண ரேப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆம்பளையோட பலம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கட்டுமா எதுக்கு படுத்துட்டு இருக்க சீக்கிரம் எஞ்சி போ உன்னால தேவையில்லாம என் பேரு கெட்டுற போதே நீ எந்த ஊரை பத்தி கனவு கண்டிட்டு இருக்க ஊர் இல்ல சிட்டி இங்க பாரு தேவையில்லாம என் வாயில இருந்து வார்த்தையை வாங்காத தீஞ்சு போன வாடை வந்துச்சு அதனாலதான் நான் கேட்டேன் மொத்தமா போச்சா போ போ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத உங்க அம்மா பெத்து போட்டது சொப்னாங்கிற ஒரு பொண்ணுதான்னு 6-7 நாளைக்கு முன்னாடிதான் இந்த ஊருக்காரங்களுக்கே தெரிஞ்சது அந்த வெளியூர்காரன் உள்ளூருக்கு வந்தது நல்லதா போச்சு எனது 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 கேள்வி என்னன்னு சொல்ல புகையில தீர்ந்து போச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான் முந்தா நேத்து 10 ரூபாய்க்கு பயில வாங்கி கொடுத்த அந்த எடிசன் பையன் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வரும்போது நல்ல புகையில வாங்கிட்டு வந்து தரேன்னா அவன் வந்தானா தெரியலையே இங்க பாரு கேள்வி வெத்தல வேணும் புயல வேணும்னு சொல்லி அந்த ஆள வீட்டுக்கு கூப்பிட்டுறாத வீட்டுல வயசுக்கு வந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க புரியுதா ஓ வயசுக்கு வந்த தங்கச்சி விஷயங்களை விட்டுடு நீ கொஞ்சம் பத்திரமா இருக்க பாரு நான் எதுக்கு பத்திரமா இருக்கணும் ஏண்டி நீ பொண்ணுங்கிறதே மறந்து பேசுறியா என்ன தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு அவர் இங்க வந்துருவாரு சரி அப்ப நாளைக்கு பாப்போம் நந்தகுமார் சார பாக்குறதுக்கா வந்திருக்கேன் கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா போதும் சாருக்கு தெரியும் என்ன விஷயம் என் மச்சான் ஒருத்தன் இங்க உள்ளதான் இருக்கான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவேன் சரி இரு கேட்டு வந்துறேன் என்ன ஆச்சு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது உள்ள இருக்காங்களா இல்ல சும்மா இங்க சுத்தி பாக்கலாம்னு வந்தேன் சுத்தி பாக்குறதுக்கு வந்தாராமா கேட்டுக்கட என் சொந்தக்காரன் ஒருத்தன் உள்ள இருக்கான் உடனே வெளியில வருவானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் உள்ளதா சுபிஷ்டமா இருக்காருல்ல அப்புறம் எதுக்கே உள்ள போயிருக்கீங்களா இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் லிஸ்ட்ல வந்திருக்காரு 10 இல்லைன்னா 12 இந்த வாட்டி வெளியே வந்துருவான் அவள் எப்படி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏய் எந்த பிரச்சனையும் இல்ல வந்ததை விட இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் என்ன காலையில இருந்து போன் ஆஃப்லயே இருந்துச்சு நான் ட்ரெயின்ல இருந்தேன் அத ஆஃப் பண்ணி வச்சேன் நைட் ஆவது வருவீங்கன்னு நினைச்ச நான் போட் வர இடத்துல இருக்கேன் அது வந்துட்டேன் ஹோட்டல்ல இருக்கேன் சீக்கிரம் வா நீங்க வயித்துல அடிக்க விட மாட்டாங்கல இந்தங்கண்ணே ஏய் எடிசன் என்ன ஃாதர் கோனியோட வரீங்க என்ன பண்றது இத கொஞ்சம் புடி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஏன் சர்ச்சுக்கு வரல நான் ஊருக்கு போயிருந்தேன் ஃாதர் ஆ வா
அப்புறம் உன்னோட சேதப்படுத்தப்பட்ட டேப் ரெக்கார்டரை பற்றியும் டைம் பீஸை பற்றியும் நான் சொப்னா கிட்ட பேசியிருக்கேன். அவளும் பணம் தரேன்னு சொல்லியிருக்கா. டேப் ரெக்கார்டரா? எந்த டேப் ரெக்கார்டர்? ஏய், நீ எந்த ஊருக்காரன்டா? உன் வீட்டுக்குள்ளே வந்து சொப்னா உடைச்சாலே அந்த டேப் ரெக்கார்டர், அப்புறம் அந்த குடம், அந்த இஸ்திரி பொட்டியோட புடி, அதெல்லாம்? ஓ, அதுவா? அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, நீ பொய் சொல்கிற அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னான். நான் விடுவேனா? அடா, என் பாக்கெட் எங்கே போச்சு? உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? இருக்குது ஃபாதர். ஆ, ரெண்டு ஐஸ்கிரீம். எனக்கு வேண்டாம் ஃபாதர். ஆ, உனக்கு இல்லைப்பா, எனக்கு. இந்தாங்க ஃபாதர். இல்லையே, சும்மா பார்க்காதடி, சொன்னா கேளு. எங்க காணுமே? மௌனத்தை வாங்காதடி. என்ன ஃபாதர்? நான் ஏதோ ஒன்று மறந்து போய் கடையிலேயே வச்சுட்டேன். ஐயோ, போட்டு இப்போ வந்துடுமே ஃபாதர். இது போச்சுன்னா அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு தான். வாங்க, நாம் மறந்ததை அப்புறம் வாங்கிக்கலாம். நீ இப்போ சொப்னா கிட்ட அந்த விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம். அந்த விஷயம்? அந்த விஷயம்னா அதான்டா டைம் பீஸு, டேப் ரெக்கார்டர், அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், சரியா? அது மட்டும் இல்லாமல் நீ அவளை பார்த்ததாவே காட்டிக்க வேண்டாம், சரியா? நான் இவனை கொஞ்சம் சர்ச் வரைக்கும் கூட்டி போயிட்டு வந்துடுறேன். சின்ன ஒரு வேலை இருக்கு, உடனே விட்டுறேன். வாட வா. உன் வீடு எடிசன் வீடு பக்கத்தில் தானே? ஆமாம் ஃபாதர். இது ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது? ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நீங்கள் இங்கே வந்து 1 மாதம் தானே ஆகுது? ஆமாம் ஃபாதர். அப்படின்னா உங்களுக்கு முன்னாலே பழக்கம் இருக்கா? ஆமாம். எங்கே ஃபாதர், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க புரியல. எல்லாத்தையும் நான் தான் உனக்கு புரிய வைக்கணுமா? நான் பார்த்தேன், நீ காலை வச்சு நோண்டிகிட்டு இருந்தல்ல. வெக்கம் கட்டப்பா, மரியாதையாக உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எடிசனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லை. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எடிசன் கிட்டயோ சப்னா கிட்டயோ சொல்லிடாதீங்க ஃபாதர். நான் வேணா உங்க காலை பிடிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமாம் ஃபாதர். டேய் எடிசா, இன்னைக்கு விருந்துக்கு இன்னொரு ஆள் இருக்காரு. இது என் மருமக பிள்ளை கோபி. ஹலோ. திருச்சியில கல்யாணம் பண்ணி கொடுத்தல என் பொண்ணு, அவளோட புருஷன் தான் இவர். இவர் துபாயில இருந்தாரு, நேத்து தான் வந்தாரு. துபாயில எப்படி இப்ப நல்ல சூடா? என்னங்க நீ? சூடாதான் இருக்கா? இத உனக்காகத்தான் கோபி கொண்டு வந்திருக்கான். டே முருகா, எங்க டச்சிங்க ஏதாவது சீக்கிரம். எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? 2 மாசம் இருக்கு, பாக்கலாம். சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் ஏ பாத்து போப்பா, ஊர்றதுங்க நிறைய இருக்கு இந்த ஊர்ல. ஓ சரி. லிஸ்ட்ல பேர் வந்திருக்கு, 10 இல்லைன்னா 12. இந்த வாட்டி வெளியே வந்துருவான். ஆள் எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. வந்ததை விட இப்போ ரொம்பவும் நல்லாவே இருக்கான்.
ஏ குரங்கு, இந்த பவுடர் போன வாரம் திருவிழால தானே வாங்கினேன், அதுக்குள்ள இது தீந்து போச்சா? அன்னைக்கு வாங்கினது இன்னும் உடைக்கவே இல்ல, இது முன்னாடி உள்ளதுதான். அப்ப அதை உடைச்சு வைக்க வேண்டியதுதானே? அதுக்கு நீங்க பவுடரே போட மாட்டீங்களா? என்னடி இது, நான் பவுடர் போடுறதுக்கு என்ன ஜிஎஸ்டியா கொடுக்கணும்? இந்த துணிக்கு ஒரு வாசனை கிடைக்கதா? வாசமா இருக்கணும்னா இதுதான் போட்டுக்கணும். இது எங்கிருந்து கிடைச்சது? இதுவா, இது ஒரு ஆளு வாங்கி தந்தாரு, நீங்க வாசமா இருக்கணும்ன்றதுக்காக வாங்கி தந்தாரு. இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த? இங்க ஒரு ரூம் எடுக்கறோம், சாப்பிடுறோம், அதுக்கு அப்புறம் எங்க கிளம்பறோம்? ஏய் வாடி. என்னமோ காலேஜ் பசங்க மாதிரி பண்றீங்க நீங்க, ஊர்ல இருக்க ஏதாவது பசங்க பார்த்தா அவ்வளவுதான். ஏன் பயப்படுற, எங்கூட தானே வர? ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ கல்யாணம் பண்ணி கூட கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. முள்ளு சேலையில பட்டாலும் சேலை முள்ளுல பட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பயமும் இல்ல. நான் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் இங்க வருவேன், ரூமும் எடுப்பேன். ஓஹோ அப்படியா, அப்ப நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல, கொஞ்சம் மோசமான ஆளுதான். அது சரி, அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆடி அமாவாசைனாதான் குடிப்பேன்னு நீங்க இப்ப என்னடா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க? இன்னைக்கு அமாவாசை தான், கருப்பு அமாவாசை. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு. ஏய் என்ன பண்ற நீ, ஃபவுல் ஃபவுல். எந்த ஃபவுலும் இல்ல, ஊர்ல இருக்கும்போது சரியா பார்க்க கூட முடியாது உன்னை. ஆடு கோழி டீ கடை. போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், அப்புறம் யார் முகத்திலயும் முழிக்க முடியாது. சாக போற நேரத்துல எங்க அம்மாவோட கைய பிடிச்சு அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணு கெட்டு போக மாட்டா, என் தங்கச்சிங்களையும் கெட்டு போக விடமாட்டேன்னு சொன்னேன். நான் வருவேன், நீ எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவேன். அதுக்காக நீ என் கழுத்துல தாலியெல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்ல, நான் என்னைக்குமே உனக்காக தான். இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தல, இன்னும் கொஞ்ச நாள் தான். இது எல்லாத்தையும் நல்லா குடிச்சு முடிச்சிட்டு நல்லா தூங்க பாரு. சார் மணி 9 ஆயிடுச்சு.
ஒரு போட்டு கிடைக்குமா? எங்க போன சார்? பாதிரமணல். ஐயோ, லாஸ்ட் போட் போயிடுச்சுங்களே, இனிமே காலையில தான். பிரைவேட் போட் கிடைக்குமா? இங்க அங்க போய் பாருங்க. என்ன, லாஸ்ட் போட் கிடைக்கலையா? இல்ல, சினிமாவுக்கு போயிருந்தேன், தூங்கிட்டேன். லாஸ்ட் போட் மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்பவும் இந்த மாதிரி ட்ரிப் ஒன்னு இருக்கும். வேண்டாம் வேண்டாம், பக்கத்துல போகாத, எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு பார் சார், ராத்திரியிலும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, பக்கத்துல போங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே சார். தொந்தரவாக நானே உங்ககிட்ட சொன்னல சார். இல்ல, இவரு எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் தான். இந்த ஆளை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இவருக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா? என்னன்னு சொல்லுங்கப்பா. நீ உன் புருஷனை கூட்டிட்டு கோயம்புத்தூர் போயிடுமா, இங்க நிக்க வேண்டாம். என்னப்பா ஆச்சு, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவர் ஊர்ல தங்கச்சிங்க கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இங்க வந்திருக்காரு. இனிமே அங்க போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. இசக்கி ஜெயில இருந்து வந்துட்டான்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஹலோ அக்கா. சொல்லு, எழுந்துட்டாரா? இல்ல. இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்லையா? இல்ல. நீ அந்த ஆள் முன்னாடிலாம் போயிடாத என்ன? சரி. அப்புறம் நீ வரும்போது ஹலோ ஹலோ. நீ யார் கூட பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. அது நான். இவளோட நான் பேசிட்டு இருந்தியா? அப்பாவோட செல்ல குட்டி இல்ல நீங்க. எப்படி இருக்க செல்ல குட்டி?
நீ வந்தன்னு தெரிஞ்சது அதான் பார்க்கலான்னு வந்தேன். உனக்கு எத்தனை குழந்தைங்க? என்னை கேட்ட பதில் சொல்ல மாட்டியா? பேசுனா குறைஞ்சி போற அளவுக்கு எனக்கு தெரியாம உன் உடம்புல என்ன இருக்கு? போயிட்ட துபாயில வச்சு ரெண்டு பேரும் பாத்துருக்காங்க. அந்த பொண்ணும் கொஞ்ச நாள் துபாயில தானே இருந்தா? ஆமா. என்ன சார் வேணும்? ரெண்டு பாட்டில் எடுத்துக்க. அவன் பேர் என்ன? பழனி. குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்க. முதல்ல சரக்கு கூட சைடு. சொல்ல கொல்ல பொம்மை போல சுந்தரின்னு நடக்கும் போது அச்சக்தா ஒரு கருப்பாட்டை வாங்கி கஷாயம் வச்சு குடிச்சமே ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னொரு கருப்பாட்டை விலை கொடுத்து வாங்க கூடாது. ஏதாவது வீட்டுக்குள்ள போய் திருடி கொண்டு வரணும். அடியே புள்ளை ஐயா ரெட்டே ஆட்டு மருந்து எல்லாம் இப்ப ரொம்ப விலைப்பா. மச்சானுக்கு ஆசை எல்லாம் அதிகமா சொல்லுவாங்க. உன பார்த்து நாளைக்கே இந்த வேலைய ஆரம்பிச்சான். உன பார்த்து பார்த்து வந்து புறம்போக்குறான். அதுவா பாருங்க புறம்போக்கு ஒப்பண்டா தன்னானே. அர தானே தானா தன்னா என்ன சொன்ன? என் பேர் இசக்கி. நான் எடிச நேத்து போட்ல வச்சு பார்த்தமே. பார்த்தோன்னு ஞாபகத்து வரல. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல நேத்துக்கு பார்க்கும்போது இதான் உங்க ஊர்னு சொன்னீங்க. அதான் பகல்ல எங்கேயாவது பார்க்கலான்னு நினைச்சேன். ஏதாவது காசு வச்சிருக்கியா? 2000 ரூபா கொடு. அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துருவேன். மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேகியம் ஒன்று தயார் பண்ணணும். ஜெயில் லட்சுமந்தரையிலேயே பத்து பத்து உடம்பெல்லாம் நாசமாக போச்சு. இருக்கா இல்லையா? ஏதாவது வாயை திறந்து சொல்லு. இல்ல, அந்த டீ கடை நடத்துறதுக்கு நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுல வேற லேகியம். சரி இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஏன் ஓவரா பேசிட்டு இருக்க? சொல்ல கூட்டு. மீன் குழம்பு ஒண்ணு கொடு. வாங்க வெளியில் தான் போடணும். எவ்வளவுதான் ஜெயிப்பாரு அந்த துபாய்க்கார? அதை போறான். நான் அவள் தான். சரிங்க.
என்னடா செல்லப்பா, முதல் தடவை பண்ற மாதிரி குழாகிற விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன். என்ன இதுதான் கடைசி தடவை? எவ்வளவு காசு வேணும் சொல்லு. நேர பழனி கடை போ, ஒரு ஃபுல்லு கல்லு வாங்குவோம், ரெண்டு பேரும் அடிப்போம். செஞ்சு விட்டுருங்கண்ணே. இப்போதான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நான் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு துணையா இருந்திருக்கேன். நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸுப்பா. அதே பக்கத்தில் வந்தேன், உன் மாமாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நடிப்பை கொஞ்சம் நித்திரியா, என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். பல தடவை உன்னை நான் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கையடி முறல அதான் சொன்னல, உன் மாமனாரும் நானும் பழைய தோஸ்துன்னு சொன்னல. பார்க்க வந்தேன்னா வீட்டு முன்னாடி வர வேண்டியதானே, எதுக்கிட்ட பின்னாடி வந்த? ஓலை பேசுகிறேன். ஏய், பொண்டாட்டி இருக்கால, அவளோட பழைய ஆள் தானா? அவள் எட்டாவது படிக்கும் போதே அவளை ருசி பார்த்தவன்டான். அதுக்காக அப்ப நம் பொண்ணும் சேர்ந்து என்கிட்ட நிறைய பணம் வாங்கிடலாம். இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? சந்தேகம் பொண்டாட்டியை கேட்டுப்பாரு. உனக்கு முன்னாடி நான் படம் பார்த்தவன்டா. இத பாருங்கடி, சும்மா இப்படி எல்லாம் தேடினா கிடைக்காது. மெதுவா தேடி பார்த்தாதான் கிடைக்கும். ஏ கேள்வி, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காம நீயும் வந்து தேடலாம்ல? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. கிணத்துல இருக்கிற கயிறே என் கண்ணுக்கு தெரியாது, நூல் மாதிரி இருக்கிற அந்த மாலையை என் கண்ணுக்கு தெரிய போது. ஏண்டி சின்னவளே, நீ குளிக்கும் போது அங்க எங்கேயாவது வச்சியான்னு பாரு. இல்ல, குளிக்கும் போது நான் எங்கேயும் கழட்டி வைக்க மாட்டேன். அப்போ நீ விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தியா? ஆமா, இப்பதாக்கா நான் பார்த்தேன். கழுத்துல இருந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. தோணுண்டி, அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த மாலையை வாங்கினாங்கன்னு தெரியுமா உனக்கு? அந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அட நீ வேற, அத திருட இந்த வீட்டுல எந்த திருடனும் வர போறது இல்ல. நீ நல்லா தேடி பாரு, அங்கதான் எங்கேயாவது இருக்கும். இதுக்கு மேல ஏதாவது பேசினா என் வாயில ஏதாவது வந்துட போகுது. மாலை எங்க? யார்கிட்ட வித்தீங்க? மாலை? என்ன மாலை? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அது சாகிறதுக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கொடுத்த மாலை, அது எனக்கு வேணும். மாலையை பத்தில எனக்கு தெரியாது, நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க தான் எடுத்தீங்க, அது யார்கிட்ட வித்தேன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க, அது யார்கிட்ட வித்தீங்க? மாலை வேணும். விடுங்க அப்பா, அடிக்கிறீங்க. வெளியே வரலங்க, அந்த ஆள் அந்த பொண்ணை அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டான். பாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. கிளம்புறேன், நான் துபாய்க்கே திரும்பி போலான்னு இருக்கேன். இனிமே அங்கிருந்து திரும்பி வர உத்தேசமும் இல்லை. விஷயம் என்னன்னு உங்களுக்கும் தெரியல. எல்லாருமே சேர்ந்து நல்லா ஏமாத்திட்டாங்க.
சொப்னா, உன் அப்பா உன் அடிச்சிட்டான்ல, இத வச்சுக்க, சும்மா ஒண்ணும் இல்ல, அப்புறம் நான் பணம் வாங்கிக்கிறேன். ஐயோ, அப்பா வராரு, நீங்க சீக்கிரம் உள்ள வந்துருங்க. சரிங்க அண்ணே, நான் கிளம்புறேன். ஆ சரி சரி, கிளம்பு. ஆ சொப்னாக்கா, சொப்னாக்கா. ம், ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, அத்தை காலங்காத்தாலே இங்க இருந்து போயிட்டாங்க. ஒரேடியா அவங்க பொண்ணு விட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாவம், அப்பா புடிச்சு தள்ளினதுல அவங்களுக்கு கீழே வந்து அடிபட்டுருச்சு. ம், நீ கடைக்கு போ, நான் வந்துடுறேன். ம், நம்ம செல்லப்பா சாரோட பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கிட்டானே. வாங்க வாங்க. அடே சொப்னாவா, வா வா. அதோ அந்த மரத்துல தான் தூக்க மாட்டிக்கிட்டா. அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு தான் ஏறி நின்றுருக்கா. அவங்க அம்மா அவளுக்கு சின்ன வயசில் வச்ச பேர் மரம் ஏறினி தான். கடைசியாக பார்த்தியா, இப்போ அவள் மரத்தில் ஏறிட்டா. என் பொண்ணு உலகம்லாம் சுற்றி இருக்கா. அவள் கஷ்டப்பட்டதுனால தான் என் குடும்பம் முன்னேறி இருக்கு. துபாயில் ஒரு ஷேக்கோட வீட்டில் வேலை செஞ்சு அவளோட ரெண்டு தங்கச்சிங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. நான் காலையில் எழுந்திச்சதும் அவளை காணோம். அவள் புருஷனுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அவன் அப்பா வீட்டில் இருக்கானா? அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆ, எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. நான் தனியாக எல்லாருக்கும் எப்படிமா தெரிவிக்க முடியும்? ஆ வா. ராத்திரி ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் எழுந்திருக்கல, நல்லா தூங்கிட்டம்மா. வா வா, நீ உள்ள போய் பாரு. போ போ போ. அவ புருஷன் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். என் பொண்ணும் தப்பு பண்ணிருக்கா. அவ புருஷனை துபாயில வச்சு என்னைக்கு பார்த்தாலோ, அதுக்கப்புறம் அவ மனசால கூட தப்பு பண்ணல. அவன்தான் அந்த இசக்கிதான். அவன்தான் என் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தவன். இதுக்கு பதில் கடவுள் கேட்பான். அவனை சும்மா விட மாட்டார், சும்மாவே விட மாட்டார். இதான பாதிராமணலங்கிற ஊரு? ஆமா. நீங்க? என்னோட மச்சான் இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவரோட பேரு எடிசன். ஓ, எடிசனோட மச்சானா? ஆமாங்க. ஆஹா, ஆ இதோ வந்துட்டானே எடிசன். எப்படி போறதுன்னு தெரியாம இருந்தாங்க, அதான் வழி சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, அவனுக்கு எத்தனை தங்கச்சிங்க இருக்காங்க? இவ மட்டும்தான். சரி, அப்புறம் பார்க்கலாம். எப்படி கொஞ்ச நாள் இங்க இருக்க போறீங்க? சரி,
இந்த ஆளோட பேர் என்ன? நீங்க வரப்போற விஷயம் என்கிட்ட சொல்ல. நாங்க வந்ததால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அம்மாவை கூட்டிட்டு நாளைக்கு இங்க இருந்து போயிடுங்க. இந்த ஊர் அவ்வளவு நல்ல ஊர் இல்ல. அம்மா உள்ளதா இருக்காங்க. பகல் நேரத்தில் நீ எப்படி வந்திருக்க மாட்ட? அப்போ நைட்டில் தான் கொடுத்துருக்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அவள் குழந்தைய குத்துட்டு எஸ்கேப் ஆகிடாத. எடுசா, நானும் சின்ன வயசில் ஜாலியாக இருந்தவன் தான். போலீஸ்காரனுக்கும் பொறுக்கிக்கும் போகிற இடத்துலலாம் மரியாதை தான். ஆமாம், நான் போன இடெல்லாம் எனக்கு பார்ட்டிங்க கிடச்சிக்கிட்டே இருந்தேன். பார்ட்டினா சும்மா கிடையாது, சரியான கட்டங்க. மூணாருக்கு பக்கத்தில் காந்தலூர்ன்ற இடத்துல நடக்கும்போது ஒரு பார்ட்டியை பார்த்தேன். அழியூர் பொண்ணு, இன்னொருத்தங்க கூட ஊரை விட்டு ஓடி வந்தவன். அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்னு அப்போ தான் புரிஞ்சுது. என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். கட்டன்னா சரியான கட்டடா. ஆஹா, அவன் உடம்பு ஷேப் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, அவன் கலரை மறக்கவே முடியாது. ஒரே ஒரு ராத்திரி தான் அனுபவிச்சேன், ஆனால் காலையில் வரைக்கும் புரட்டி எடுத்துட்டேன். கொண்டுடுவேன், என்கிட்ட வராத. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். காலங்காத்தால அந்த பொண்ணோட புருஷனை கொல்ல வேண்டியதா போச்சு. இசக்கி இல்லையா? யாரு? என்ன? ஆ, முதலாளியா? என்னப்பா இசக்கி, ஊர்ல வந்து தேடினா நீ ஊர்லயே இல்லையே. கணக்காரன் தான் சொன்னான், ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட இங்க சிட்டிக்கு வந்திருக்கீங்க. நானும் சரக்கு போடலாம் தான் வந்தேன். ஆ முதலாளி, இது நம்ம ஊர் பையன்தான், எடிசன். சிப்பி இருக்குல்ல, சிப்பி பிஸ்னஸ் பண்ணுறான். எதுக்கு பாட்டில் உடச்சி கையில் வச்சுருக்க? ஆமாம், யாரை குத்துறதுக்கு? இல்லை, நீங்கள் திடீர்னு உள்ளே வந்தபோது இசைக்கணனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, அதனால தான் இதை. என்ன ஒரு பாசம் இசைக்கு! பையன் நல்லா புத்திசாலியாக இருக்கான். நாம எங்கெல்லாம் போய் தேடணும் இல்லையாடா? ஆமா, உனக்கு இவரை தெரியுமா? இசக்கி சார் நம்ம ஊர் ஸ்டேஷன்ல 8 வருஷம் வேலை செஞ்சாரு. 8 இல்ல 10. அதெல்லாம் ஒரு காலம். நம்ம சுந்தரராஜன் சார் இருக்காருல்ல, திருச்சிக்காரரு, அவர் இப்ப எங்க இருக்காரு? பென்ஷன் வாங்கிட்டு இருப்பார்ல. சுந்தரராஜன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. அப்படியா? ஒரு ஜெயில் வார்டுன்னு சொல்லிதான் எனக்கு தெரியும். இதோ மேட்டர்ல போய் மாட்டிருக்கான், போட்டானுங்க. அப்புறம் இசக்கி, ஒரு 20 நாளுக்கு இவங்க ரெண்டு பேரும் நீ பாத்துக்கணும். என்னன்னு சொல்றது, கஷ்ட காலம் வரும்போது எல்லாம் சேர்ந்து தானே வரும்னு சொல்லுவாங்க. போன வருஷம் நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் நம்ம பாரில் சரக்கு அடிச்சா 2-3 பேர் செத்து போயிட்டானுங்க. சரக்கு பாதியும் டூப்ளிகேட் தான். அதை செய்யும்போது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. பிரச்சனை ஒன்றும் இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யோசிக்கும் போது உன் ஞாபகம் எனக்கு வந்தது. நீ ஜெயிலில் இருந்து வந்திருக்கேன்னு நம்ம ராஜா சார் தான் எனக்கு சொன்னார். ஜெயிலில் வந்து ஒரு 2-3 தடவை ஒன்று பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இல்லை, 4-5 தடவை வந்திருக்கீங்க. என்னையும் மறக்காத முதலாளிங்க உங்களை மாதிரி 2 பேர் தான் இருக்கும். இந்தா நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் பணம் இவங்ககிட்டயும் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு வையே, தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணு, மறந்துடாத. சரியா? உனக்கு என்ன தேவையோ அதை இவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடறேன்.
அப்புறம் ஒரு விஷயம், இவங்க ரெண்டு பேருமே என் உயிர், மாட்டிக்க கூடாது. ஏவப்பட்ட ஏற வேண்டாலே போட்டு தள்ளு, நான் பாத்துக்கிறேன். முதலாளி நீங்க தைரியமா போங்க. இந்த மாதிரி எத்தனை எத்தனை விஷயங்களை பார்த்திருக்கேன். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. வானம் அப்படியே பொத்துட்டு கீழே விழுந்துரும், எதுக்கு தேவையில்லாம. என் சின்ன பொண்ணு இருக்கா, அவ சூப்பரா பாடுவா. பாட்டு பாடி எத்தனை பிரைஸ் வாங்கியிருக்கா தெரியுமா? மடி செல்லக்குட்டி, கொஞ்சம் இங்க வாங்க, வந்து ஒரு பாட்டு பாட்டு போங்க. கூப்பிடுறல, எங்க போனாவ? வேண்டானே, விட்டுருங்க. அது எப்படி விடுறது? நீங்க யாரு? என்னுடைய கெஸ்ட். உங்களை அனுப்பிச்சது யாரு? என்னோட முதலாளி. இந்த வந்துடுறேன். ஏன்டி இப்படி பண்ற? அதான் அப்பத்துலேருந்து கூப்பிடுறல, வந்து ஒரு பாட்டு பாட்டு போ. வரமாட்டான். நான் வந்து பாட சொன்னா பாடணும், சொல்ற பேச்ச கேட்கலன்னா உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். வா வான்னு சொல்றல. ஏய் போடி, வான்னு சொல்றோம், விடுங்க. வாடி விடுங்க. வா, நீ வாய மூடு. இது ஏன் வீடு? நீங்களா யாரு? என் கெஸ்ட். இவ என் பொண்ணு. நான் நினைச்சா பாட்டு இல்ல டான்ஸ் ஆட வந்தேன். கேபரே டான்ஸ் பாடுறி. உங்க வீட்டுல எல்லாம் பொம்பளை பசங்களே இல்லையா? அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க பாத்துக்கிட்டு இப்படி தான் சும்மா இருந்திருப்பீங்களா? அப்படியே செய்யுங்க. நாளைக்கு நாளைக்கு நம்ம என்ன வேணா செய்யலாம், ஆனா இந்த கைய இப்பத்துக்கு எடுத்துருங்க. நீ போ. ஏ தம்பி, என் பெரிய பொண்ணு நீ வச்சிருக்கன்றதால நீ தான் ஃபுல்லு நினைச்சுக்காத. கொஞ்சம் உள்ள போறீங்களா? எனக்கு நீ மட்டும் பொண்ணு இல்ல, இந்த எடிசன் இருக்கான, அவன் என்ன உங்க மூணு பெரிய மகளை பண்ணிக்குவான். சீதாக்கு ஒரு வாக்கை கொடுக்க தங்கராஜ் ரெடியா இருக்கான். எப்படியாவது இந்த சம்பந்தம் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக கண்ணை மூடல நினச்சிட்டு இருக்கும்போது நீ ஏன் கெடுக்கிற? சரி, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். அவங்களுக்கு நல்ல ஏதாவது ஆக்கி போடு, சாப்பிட்ற மாதிரி செஞ்சு போடு. தங்கராஜ், சரி நான் கிளம்புறேன், நீங்கள் எங்கே இரு. வண்டி எடு. ஆமாம் பாத்தி, உங்களுக்கு தெரியாது. வந்தால் சொன்னா சொன்ன மாதிரியே செய்வான். இல்லைன்னா அந்த ஆளை கொல்லணும்.
ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க உன்னை அந்த தங்கராஜ் தான் கல்யாணம் பண்ணி போறானா. உங்க அப்பா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரான். ஆமா கல்யாணம் பண்ணிக்க போற, உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல. இப்போ என்ன பண்ண போற? நான் உன்னை எங்க இருந்து தூக்கின்னு போயிடுவேன். வருவல்ல? சத்தியமா வா. சத்தியமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்குன்னு எங்க அக்காவோட முகத்தை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், சொல்லதான் போறேன். ஆனா அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அவங்க ஒத்துக்கலன்னா நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். அது நீ இல்ல யாரா இருந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, எனக்கும் என் தங்கச்சிக்கும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாமே எங்க அக்கா தான். எங்க அக்கா வேணான்னு சொல்ற எதையும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அது சின்ன வயசுல பைபிள தொட்டு நாங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த விஷயத்துல உங்க அக்காக்கு முழு சம்மதம் தான். கடவுளே, உண்மையாவா? உண்மை சொன்னா அக்காக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி பாக்குறது தான் என்னோட விருப்பமே. ஆனா எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அக்கா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வேலை பண்றியா, உங்க முதலாளி கிட்ட எங்க அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அப்போ உங்க முதலாளி வீட்டுக்கு நான் வந்துருவேல்ல, அப்புறம் கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். ஆம்பளை இல்லாத நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள உனக்கு என்னடா வேலை? சின்ன பையன் விட்டுருக்கு அம்மா இவனை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம ஊருக்கு திரும்ப கூட்டு வருவேன். நான் இவனோட அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்த வார்த்தையை மீறினு வைய, அதுக்கப்புறம் ஆம்பளைன்னு சொல்லி மீச வச்சுக்கிட்டு என்னால நடக்க முடியாது. இனிமே இந்த ஊருக்குள்ள நான் உன்னை பார்த்த இடத்திலே இசக்கியோட பொண்ணை இங்கிருந்து கூட்டு போறதா இருந்தா அது எனக்கு தெரியாம செஞ்சிரு. என் கண்ணு முன்னால வந்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கொன்றுவேன்.
நாளைக்கு காலையில வர போட்ல இவங்க போயிடுவாங்க ஃபாதர். டவுன் வரைக்கும் கூட நானும் போவேன், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல. அங்கிருந்து இவங்க ஊருக்கு போற பஸ்ல நான் ஏத்தி விட்டுட்டு வந்துடுவேன். நல்ல விஷயம் தாம்மா. எப்படியோ சுனிதாவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு இல்ல, அவளுக்கு கீழே இன்னொருத்தையும் இருக்கால. ஜின்சிய பத்தி அல்போன்சா சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் ஃபாதர். அங்க ஒரு கான்வென்ட் இருக்கு, அவங்க பாத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ண போற? அது எனக்கு தெரியல ஃபாதர். அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட நீங்களே கேளுங்க. கேட்கறேன், இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம்னு நான் அவங்ககிட்ட சொல்றேன். சரி, இங்க ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், யாருக்காவது சந்தேகம் வந்துடும். நீங்க போங்க. நீ நல்லா வருவோம்மா, கடவுளை நினைச்சுக்கோங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. போயிட்டு வாங்க. இவ கையில நான் கொஞ்சம் காசு கொடுத்து விடுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஜின்சிக்கு லெட்டர் எழுதினா போதும். சரிங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். எதுக்கு இப்ப தேவையில்லாம அழற? இப்ப நீ சந்தோஷமா இருக்கிற நேரம். சரி, நான் கிளம்புறேன், காலையில பாக்கலாம். சரி. ஒளிஞ்சிருக்க தான் நம்ம இந்த ஊருக்கே வந்தோம். ஏற்கனவே எங்க மேல 5 கொலைகேஸ் இருக்கு. அவன் ஏதாவது பண்ணானா அப்புறம் நாங்க மாட்டிப்போம். அத நான் யோசிக்காம இல்ல, அவனோட காம்ப்ரமைஸா போயிடலாம் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊர்க்காரனுங்களுக்கு இது தெரியக்கூடாது. அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தலனும் வந்து நடக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். சரி, நீங்க இங்கே இருங்க. சரி. எடிசா, எடிசா, எங்கம்மா உன் அண்ணா? அண்ணா இப்பதான் டவுனுக்கு போனாரு. யாருமா அது? எடிசனுக்கு தெரிஞ்சவன். இவரை சந்திக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த ஆளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம உங்களுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்னப்பா பாட்டில் எடுத்து கையில வச்சுட்டு இருக்க? யாரை கொல்றதுக்காக? இல்ல, நீங்க திடீர்னு உள்ள வந்த போது இசைக்கண்ணனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்களே, அதனாலதான் இத. என்னாச்சுன்ன,
யாருமே இல்லாத அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க இப்ப வந்துருவாங்க. தங்கராஜ, நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவன் என்னை எப்படி கொண்டு வாண்டு? கைலாசம் அம்மைச்சோரு மலையுண்டு ஏழிமலா. உற்சவம் வைக்கத்தஷ்டமி அம்மையுடைய உற்சவம் ஏகாதசி.
போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த முருகன் பையன் இருக்கான்ல, அவனை யாரோ குத்தி கொண்டுட்டாங்க. எனது கொலைப்பட்டான். ஆமா, அவன் தனியா வந்தான். எங்க மூணு பேர் கண்ணு முன்னாடியே எங்க அப்பா எங்க அம்மாவை கொலை பண்ணாரு. பயந்து போய் நாங்க எல்லாரும் எங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு பக்கத்துலயே படுத்துட்டு இருந்தோம். அப்ப நாங்க மூணு பேருமே சின்ன குழந்தைங்க. அன்னைக்கு எங்களுக்கு யாரும் துணை இல்ல, ஊர்க்காரங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் இல்ல. இப்படிப்பட்ட அனாதை எங்களோட வீட்டுக்கு நீ அன்னைக்கு ஒரு நாள் வந்த. கடவுளை எங்களுக்காக அனுப்பின தூதுவன் மாதிரி நான் உங்களை நம்பின. என்னைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பழி வாங்குற அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஓடுற இந்த பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்கு? ஒண்ணு ஆம்பளை மாதிரி இல்ல பொம்பளை மாதிரி அப்படி வாழ ட்ரை பண்ணுங்க. இனி நீங்க என்ன பார்க்கவே கூடாது. இனி எப்பவுமே நம்ம சந்திக்க போறது இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி, நேத்து அந்த கோடவுன்ல அந்த முருகனை கொன்னதே நான் தான். அடுத்து அவன் அதான் உன்னை வச்சிருக்கானே, அவன் தான். இருக்கிற பணத்தை எடு. எட்ரி, thank you.
இசக்கி. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராத்திரி உன் கையால செத்து போன என் அப்பாவோட ஆத்மா உன்னை இங்க இப்ப கொண்டு வந்திருக்க. நானும் நீயும் மட்டும் இருக்கிற இந்த உலகத்துக்கு நீ தனியா. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. ஓடி போயிடலான்னு பார்த்தல, இனிமே நீ போறதுக்கு ஒரு இடம் தாண்டா இருக்க. Thank you.
Thank you.